Hi friends, welcome to JKN Tamil Channel. இன்னைக்கு நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க. பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் வந்து 200 கிராம் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க. அது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சூடாக ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. மாவை நல்லா சாஃப்டாக சப்பாத்தி கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த ஷேப்பில் உருட்டியும் எடுத்துக்கலாங்க. அப்படி இல்லைனா சின்ன சின்ன உருண்டைகளாகவும் உருட்டி எடுத்துக்கலாங்க. உருண்டைகள் ரெடியாயிருச்சுங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 2 சொம்பு அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச உருண்டைகளை இதில் சேர்த்துக்கலாங்க. உருண்டைகள் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு மண்டை வெல்லம் தட்டி போட்டுக்கலாங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு பவுடர் சேர்த்துக்கலாங்க. பால் கொழுக்கட்டைகள் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 கைப்பிடி அளவு தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சுவையான டேஸ்டியான நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச பால் கொழுக்கட்டை ரெடிங்க. இதை ஈவினிங் டைம் டீ காஃபிக்கு பதிலாக இதை வச்சு கொடுக்கலாங்க. குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.